மாணவர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடம் பெருமழை காலம். மழை உயிர்களின் அடிப்படை தேவை. இந்த மழையே உயிர்களை முன்னெடுத்து செல்கிறது. உயிர்களுக்கு அடிப்படை தேவையாக இருக்கும் இந்த மழையானது புயல் வெள்ளம் போன்ற காலங்களில் அச்சத்திற்குரிய ஒரு நிகழ்வாக மாறுவது வேதனைக்குரிய ஒன்றாகும். இந்த புயல் வெள்ளம் வறட்சி போன்ற இயற்கை பேரழிவுகளுக்கு காரணம் இயற்கை சமநிலை குலைவது. இந்த இயற்கை சமநிலை என்றால் என்ன? புவிவெப்பமாதல், அதனுடைய விளைவுகள் என்ன, இந்த புவியை நாம் எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பன போன்ற செய்திகளையே இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். வள்ளுவ பேராசான் கடவுளுக்கு அடுத்த இடத்தை வான் சிறப்பு என மழைக்கே தருகிறார். மழையே அமிழ்தம், மழையிலேயில் தானம் தவம் இல்லை, மழையிலேயில் இந்த பூமியில் பசும்புல்லும் தலை காண்பது அரிது எனவும் சிலப்பதிகாரம் படைத்த இளங்கோவடிகள் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என மழை திங்களுக்கும் ஞாயிற்றுக்கும் அடுத்த இயற்கை வாழ்த்தாக வைக்கிறார். இப்படி வள்ளுவராலும் இளங்கோவடிகளாலும் போற்றப்பட்ட மழை நமது காலத்தில் வெறுக்கக்கூடிய ஒன்றாக, அதாவது வெள்ளம் புயல் போன்ற காலங்களில் அந்த அறிவிப்புகளை கேட்கும் பொழுது நாம் அஞ்சுவது தமிழ் சமுதாயத்திற்கே, தமிழனுடைய இயற்கை சார்ந்த வரலாற்றுக்கே ஒரு அவமானமான ஒரு செய்தி தான். நிச்சயமாக நீர்நிலைகளை குறிக்க ஏந்தல், கூவல், இளஞ்சி போன்ற எத்தனையோ சொற்கள் தமிழில் உள்ளன. கூவசாஸ்திரம் என்றொரு நூலை தமிழில் உள்ளது. கிணறு வெட்டுவதற்கான இலக்கணம் என்ன, எங்கெங்கு அந்த வாய்ப்புகள் உள்ளது என ஒரு இயற்கை சார்ந்த ஒரு நூல் தமிழில் உள்ளது. ஏர் எப்படி வெட்டப்பட வேண்டும் என புறநானூறு கூறுகிறது. ஏரி வானில் தென்படுகிற எட்டாம் பிறை போன்று வெட்டப்பட வேண்டும். அதனுடைய வடிவம் அந்த எட்டாம் பிறை போன்று இருந்தால்தான் நீரானது கரையை மீறி செல்லாமல் பாதுகாக்கப்பட்ட பெட்டகத்தைப் போல இருக்கும் என புறநானூறு பதிவு செய்கிறது. நிலத்தையும் நீரையும் காப்பவன் எவனோ அவன் இந்த உலகத்து உயிரையும் உடலையும் படைக்கும் இறைவனுக்கு சமமானவன் என்கிறது தமிழ். அகநானூற்றில் ஒரு இடத்தில் இரவும் பகலும் நீரை காக்கக்கூடிய காவலனைப் போல ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பாதுகாத்தாள் என தாயை இரண்டாம் இடத்தில் வைப்பதைப் போல பதிவு செய்கிறது. ராஜராஜ சோழன் காலத்தில் குமிழித்தும்பு என்னும் கல்லாலான அணை கட்டப்பட்டுள்ளது. ராஜராஜ சோழன் காலத்தில் மட்டுமல்ல, தமிழ் மன்னர்கள் பலரது காலத்தில் ஒவ்வொரு ஊரிலும் இந்த குமிழித்தும்பு கண்மாய்களில் ஏரிகளில் கட்டப்பட்டுள்ளது. இந்த குமிழித்தும்பினுடைய சிறப்பு என்ன அப்படி பார்த்தோம்னா, அந்த குமிழித்தும்பு கல்லால் கட்டப்பட்ட அந்த இதில் நீர் வெளியேறுவதற்கு மிகப்பெரிய ஒரு வழியும், சேறு வெளியேறுவதற்கு சிறு சிறு துளையாக ஒரு நான்கு ஐந்து துளையும் இருக்கும். நீர் வெளியேறுவதற்கான வழியை நீரோடி எனவும், சேறு வெளியேறுவதற்கான வழியை சேரோடி எனவும் பண்டை தமிழர்கள் அழைத்திருக்கின்றனர். சேறு வெளியேறுவதற்காக ஒரு தனி வழி அமைக்கப்பட்டிருப்பதால் அப்போ அந்த காலத்தில் வந்து அந்த சேறு ஏரிகளில் படியாமல் வயல்வெளியை நோக்கி படியுமாறு நமது தமிழ் மன்னர்கள் அப்படி அமைத்திருக்கின்றனர். இப்போ இப்படிப்பட்ட நீர் மேலாண்மையுடைய தமிழர்கள் இன்று கடுமையான வெள்ளப்பெருக்கை சந்திப்பது ஒரு விந்தையான நிகழ்வுதான். நமது இந்திய திருநாடும் ஒரு
வித்தியாசமான ஒரு நிகழ்வுக்கு சொந்தமாக இருக்கிறது. அது வேறொன்றும் இல்லை, ஒரு பக்கம் கடுமையான வெள்ளம், மற்றொரு பக்கம் கடுமையான வறட்சி. பீகார், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதும், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் வறட்சி ஏற்படுவதும் வாடிக்கையாக இருக்கிறது. இப்போ நம்ம பாடப்புத்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 2005 மும்பையில் தானேங்கிற இடத்துல ஒரே நாளில் 994 மில்லிமீட்டர் கடுமையான மழை பெய்திருக்கிறது, அது பதிவு செய்கிறாங்க. அதுபோல் ஜம்மு காஷ்மீர் லே பகுதியில் அரை மணி நேரத்தில் 150 மில்லிமீட்டர்லேருந்து 250 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இப்படி மிக கடுமையான மழை பெய்வது ஒன்றும் ஒரு புதிய செய்தி அல்ல. இந்த மழையை எதிர்கொள்வதற்குரிய கட்டுமானம் நம்மகிட்ட இல்லை. தமிழ்நாட்டில் இந்தியாவில் பல மாநிலங்களில் அந்த கட்டுமானம் சரியாக இல்லாதனால், நீர் மேலாண்மை சரியாக இல்லாத சூழலிலேயே வெள்ளப்பெருக்கை கண்டு, புயலை கண்டு நாம் அஞ்ச வேண்டிய சூழலுக்கு, பதுங்க வேண்டிய சூழலுக்கு ஆளாகிறோம். அப்போ இந்த புயலும் கடுமையான மழையும் வெள்ளமும் எதனால் ஏற்படுகிறதுன்னு பார்க்கும் பொழுது, அதற்கு காரணம் இயற்கை சமநிலை குலைவு என்கின்றனர். அது என்ன இயற்கை சமநிலை குலைவு அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், பூமியில் ஒவ்வொரு உயிருமே அடுத்த உயிரை சார்ந்து வாழ்கிறது, ஒரு உயிர் அடுத்த உயிருக்கு இரையாகிறது. புல் பூண்டுகளை சாப்பிட்டு வாழக்கூடிய விலங்குகள், பூச்சிகள் மற்ற விலங்குகளுக்கு, ஊனுண்ணிகளுக்கு இரையாகிறது. இப்படி புல்லிலிருந்து மிகப்பெரிய யானை வரை எல்லா உயிருமே, ஒரு உயிர் மற்றொரு உயிருக்கு உணவு, ஒன்று மற்றொன்றை சார்ந்து வாழ்கிறது, அதுபோல் ஒன்று மற்றொன்றால் வீழ்த்தப்படுகிறது. இப்படி இருக்கிற இந்த அமைப்புக்கு பெயர் உணவு சங்கிலி. அப்போ இந்த எல்லா உயிர்களுமே சம அளவில் இருக்கும் பொழுது மட்டுமே ஒரு பூமியும், பூமியில் உள்ள வனங்களும் பாதுகாக்கப்படும். சில உயிரினங்கள் மிகுந்தும், சில உயிரினங்கள் குறைந்தும் அமையுமானால், அது இந்த பூமியினுடைய வெப்பநிலையை கடுமையாக உயர்த்தும். இது இப்போ இந்த குலைவு, இது இயற்கை சமநிலை, அது பூமியினுடைய வெப்பநிலையை உயர்த்தும். அதுதான் நம்ம பாடத்தில் பார்க்கக்கூடிய முக்கியமான செய்தி. இப்போ இந்த புவி வெப்பநிலை என்பது என்ன? நமக்கு 97 மேலே போனால் நம்ம காய்ச்சல் நம்ம உணர்கிறோம். மனிதனுக்கு 98 மேலே போனால் அவனுக்கு காய்ச்சல் வருகிறது. அதுபோல் பூமிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக கடுமையான காய்ச்சலே புவி வெப்பமயமாதல். ஒரு அளவுக்கு மேலே கார்பன் டை ஆக்சைடை நமது நுரையீரல் ஏற்றுக்கொள்ளாது, நாம் திணறி போவோம். உயிர் வாழ்வதற்கான ஒரு சவாலாக அது மாறிவிடும். அதுபோல் இந்த பூமியினுடைய கடுமையான வெப்பநிலை இந்த பூமியினுடைய சுவாசப்பாதையை திணறச் செய்கிறது. அதனால் அது மிகப்பெரிய ஒரு காய்ச்சலுக்கு, அந்த காய்ச்சல் மனிதர்களை அச்சுறுத்துகிறது, அந்த காய்ச்சல் மனிதர்களை வதைக்கிறது. சரி, இந்த புவி வெப்பநிலை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனிடமிருந்து வரக்கூடிய கதிர்களை, அந்த வெப்பத்தை பூமிக்கு கடத்துவது பசுமை இல்ல வாயுக்கள். அந்த பசுமை இல்ல வாயுக்கள் அந்த சூரிய ஒளியை அப்படியே பூமிக்கு கடத்தாமல், பூமிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நமக்கு வழங்குகிறது. அப்போ சூரிய ஒளியை மீண்டும் பூமிக்கே
திருப்பி அனுப்புகிற இந்த வேலையை பசுமை இல்ல வாயுக்களான கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன், நீர்வாயு இவை எல்லாம் செய்யவில்லை என்றால் பூமியில் போதுமான வெப்பம் இருக்காது. அப்போ பூமியினுடைய வெப்பநிலையை மிகச்சரியாக அதிக குளிராகவும் இல்லாமல் வெப்பமாகவும் இல்லாமல் காப்பவை பசுமை இல்ல வாயுக்கள். ஆனால் அதே நேரம் இந்த வாயுக்களுடைய எண்ணிக்கை அதிகமானதால் அது பூமிக்கே வினையாக மாறிவிட்டது. மனிதர்களுக்கே அது வினையாக மாறிடுச்சு. அப்போ இந்த பசுமை இல்ல வாயுக்களுடைய எண்ணிக்கை அதிகமானது, அதாவது கார்பன் டை ஆக்சைடு, முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடு அது போன்ற அந்த வாயுக்கள் எல்லாம் அதிகரித்ததுக்கு காரணம் மனிதன். எப்படி இது அதிகரித்ததுன்னு பார்த்தா, நம்ம அளவுக்கு மிஞ்சிய எரிபொருள் பயன்பாடு, வாகன பயன்பாடு, அணு உலை அதிகமாக பயன்படுத்துறது, இன்னும் எத்தனையோ வகைகளில் நாம் கார்பனை வெளியேற்றுவதால் ஓசோன் படலம் கடுமையாக பாதிப்படைகிறது. ஓசோன் படலத்தில் அது சேதமடைகிறது. அதனால் அந்த பூமி வெப்பமடைகிறது. இந்த பூமி வெப்பமடைகிறதுனால்தான் ஒரு உயிர்கள் வீழ்ந்துபடுகிறது, கடல் நீர்மட்டம் உயர்கிறது, மனிதனுக்கு எத்தனையோ நோய்கள் உண்டாகின்றன. இந்த புவி வெப்பமயமாதல்ங்கிறது மனிதன் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட கேடு என்கிறார் டேவிட் கிங் என்கிற அறிஞர்.